ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ட்ராவல்க்கு. இன்றைக்கி நம்ம மூணாறு வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். பார்ட் ஒன் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா போடிலாம் தாண்டி ஹில்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. கிளைமேட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. அப்படியே அங்கே மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்கு மழை பெஞ்சிருக்கனால. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த செக் போஸ்ட் தாண்டோம்னா நம்ம வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம வந்து குரங்கணி போகலாம். லெஃப்ட் சைடு போனோம்னா நம்ம வந்து போடிமெட்டு மூணார் வந்து நம்ம போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம மூணார் போகும்போது என்னென்ன பிளேசஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹில்ஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே சைட்லெலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு அப்படியே தண்ணி மழை தான். அதை விட இங்கே பாருங்கள், இங்கே ஒயிட்டி வந்து ரொம்பவே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க கூட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை மறந்துடுவோம். அப்படியே பார்த்திங்களா மிஸ்ட்டு அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அதான் பார்த்திங்கன்னா போடிமெட்டு. இருக்கிறதுல ஹைட்டான மலை வந்து போடிமெட்டு தான். நம்ம இன்னைக்கு இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாறை பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்துருக்கேன். இங்கேயுமே வந்து இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டேன்னு வந்து போடிமெட்டு வந்துட்டோம். நம்ம அங்கேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த பிளேஸ். அப்படியே மிஸ்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்து இறங்கியிருக்குன்னு. இந்த போடிமெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா மூவிஸ் எடுத்திருக்காங்க. மைனா படம் கூட இங்கே தான் எடுத்தாங்க. போடிமெட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா டூரிஸ்ட் பிளேஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து கிளைமேட் வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த போடிமெட்டை தாண்டிட்டோம்னா அது வந்து கேரளா டிஸ்ட்ரிக் ஆயிரும். அதனால நம்மளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்மளுக்கு வந்து என்ட்ரி பண்ணணும். நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம், காரோட நம்பர் எல்லாமே நம்ம இப்போ வந்து என்ட்ரி பண்ண தான் போயிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா போடிமேட்டு. அப்படியே மிஸ்டெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கேயெல்லாம் எப்பயுமே வந்து குளிர் தான், வெயிலே அடிக்காது. ஆனால் நம்மளுக்கு வந்து வெயிலே தான் நம்ம எப்பயுமே இருக்கோம். இப்போ நம்ம என்ட்ரிலாம் போட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ரெசார்ட் அந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து இருக்குது. நம்ம இங்கேயுமே வந்து ஸ்டே பண்ணிட்டு கூட நம்ம வந்து மூணார் போகலாம். ஆனால் நாங்கள் வந்து மூணாரில் தான் போய் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 5:00 தான் ஆகுது. அப்படியே அங்கே ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹில் ஸ்டேஷன் போயிருக்கேன். ஆனால் போகிற எல்லா ரோடுமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரோடு வந்து நல்லா பெருசாகவே போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சா தண்ணி போகிறதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக வாய்க்கா மாதிரி நம்மளுக்கு வந்து கட்டியிருந்தாங்க சிமெண்ட்லையேன்னு. அங்கங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலிஃபேண்ட் கிராசிங்னு வச்சுருக்காங்க. ஆனால் எலிஃபேண்ட் வருமானு தெரில.
பட் பார்ப்போம் நம்மளோட அதிர்ஷ்டம் இருந்தால் பார்க்கலாம். நம்மளுக்கு எவ்வளவோ டென்ஷன் இருக்கலாம், மனக்கவலைகள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம தாண்டி வந்து நம்ம லைஃப்னு ஒன்று இருக்குது. மந்த்லி ஒன் டைம் ஆச்சு நம்ம இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போய் நல்லா சுற்றி பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூப்பாரா வந்து வந்துட்டோம். போன டைம் நாங்கள் வந்திருந்தப்போ இங்கே வந்து பாலம் கட்டிகிட்டு இருந்தாங்க. லெஃப்ட் சைடு உள்ளே போனோம்னா நம்ம பூப்பாரா சிட்டிக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம்னா நம்ம வந்து மூணார் போகலாம். நாங்கள் போன டைம் வந்திருந்தப்போ வந்து பூப்பாராவில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த டைம் நாங்கள் வந்து மூணாரில் தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம். காற்று பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக அடிக்குது. அந்த முன்னாடி பைக்கில் போகிறவங்களோட ஹேர் பார்த்தாலே தெரியும். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டேன்னு வந்து ஒரு பிளே ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யானை வந்து நிற்கிது. நாங்கள் அந்த டீ சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அந்த அண்ணா சொன்னாங்க வந்துட்டான்டா அப்படின்னு. யாருண்ணா அப்படின்னு கேட்க யானை தான் அப்படின்னு. அந்த யானை பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்கக்கொம்பன். அது வந்து பலாப்பழம் வந்து அதிகமாக வந்து சாப்பிடுமா, அதனால அதுக்கு வந்து சக்கக்கொம்பன் வந்து பேர் வச்சிட்டாங்க. அரிசி கொம்பன் படையப்பான்ற மாதிரி இவங்களுக்கு வந்து சக்கக்கொம்பன் பேர் வச்சுருக்காங்க. அது வந்து கேமராவில் வந்து தெரில, ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு, தண்ணி குடிக்க வந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தோம் ஆனால் மூணாரில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோக்கா வந்து பிளேசஸ் வந்து எதுவுமே இருக்காது. நம்மளால் வந்து கிளைமேட் அந்த தனிமையை ரசிக்கிறவங்க மட்டும்தான் இங்கே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும்னு கூட சொல்லலாம். இங்கே ஒரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம 200 ஒரு தாளுக்கு வந்து பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மூணாரில் இருக்க எல்லா பிளேசஸுமே வந்து நம்மளுக்கு சுற்றி காமிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் தான். அந்த பக்கம் ஃபுல்லுமே டீ எஸ்டேட் தான் இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே மிஸ்ட் இறங்கி டீ எஸ்டேட், அப்படியே சில்லுன்னு காற்று. இதை விட லைஃப்பில் வேறு என்ன வேணும்? பிடிச்ச இடத்துல ஃபேமிலியோட அவ்வளோ ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்திருப்போம். நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம். நம்ம அங்கே ஒரு பஸ்ஸு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்மளுக்கு வந்து மூணாரில் இருக்க எல்லா பிளேஸுமே நம்மளுக்கு நிப்பாட்டி நிப்பாட்டி வந்து சுற்றி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்த்தக்கப்புறம் நம்ம கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுருவாங்க. நீங்கள் மூணார் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைம்லாம் கேட்டு நீங்கள் அந்த பஸ்ஸில் கூட வரலாம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அப்படியே தனிமையாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த பனி காற்று அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து சொல்ல முடியாது. அதை நேரில் பார்த்தோம்னா நம்மளுக்கே வந்து தெரியும். அடுத்து நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் வந்திருக்கோம், போயிட்டுருக்கோம்.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்துட்டோம். வாங்க அது என்ன பிளேஸுன்றதை நம்ம போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளேஸுக்கு வந்து வந்துட்டோம். ட்ரெண்டிங் அண்டு யூடியூப் அண்டு இன்ஸ்டாவில் போயிட்டுருக்க ட்ரெண்டிங்கில் இருக்க கேப் ரோட்டுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். நாங்கள் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா டி எஸ்டேட் அண்டு வந்து மிஸ்டு தான். ஆனால் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு இங்கே இந்த ஃபீஸுமே என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து வாங்க மாட்டாங்க. நம்ம சும்மா போய் இறங்கி நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:00 ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து 7 கிலோமீட்டர் நம்ம வந்து போகணும். மூணாருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாருந்து வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கடையெல்லாம் இருக்குது. நம்ம இப்போ வந்து ரூம் வந்து எடுத்திருக்கோம். நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். நம்ம மூணார் சிட்டிக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து ரூம் வந்து பார்த்துருக்கோம். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து கடை தான். அதுவும் என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் ஸ்வெட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட் தான். எனக்கு இந்த சாக்லேட்லாம் எதுவுமே பிடிக்காது. எனக்கு எப்போவுமே கொடைக்கானல் சாக்லேட் தான் பிடிக்கும். ஏன்னா அதான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நாங்கள் இங்கெல்லாம் இந்த சாக்லேட்லாம் வாங்க மாட்டோம். சும்மா இந்த கடையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து ரூமில் தான் இருக்கோம். கார் வந்து இப்போ பார்க் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்மளுக்கு ரூம் பார்த்திங்கன்னா 1st floorல தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி தான் நம்ம வந்து போகணும். கீழே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு போனோடனே பார்த்திங்கன்னா 1st roomே வந்து நம்மளோட ரூம் தான். வாங்க நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். ரூம் பார்த்தீங்கன்னா ஓகே, நல்லாயிருக்கு. நமக்கு வந்து 2 பேர் தூங்குற மாதிரி கட்டில், அந்த லைட்டு, கண்ணாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, கபோர்ட்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நாளைக்கு என்னென்ன பிளேஸஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். விண்டோவை திறந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக இருட்டாக இருக்கனால வியூ வந்து எதுவுமே தெரில. அதனால் நம்ம காலையில் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், குட் நைட். நம்மளுக்கு வந்து கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க.